அம்மாடி வந்துட்டியா? எதுக்குமா டென்ஷன் ஆகுற? நம்பி சாமியார் என்ன சொன்னாரு? மத்தியானத்துக்குள்ள நீலம் பாட்டி போகணும்னு சொன்னாரா இல்லையா? என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மனோட கருணையோட பிறந்த என் கண்ணுக்கு என்ன நடக்க போதோ என்னமோ. நீ தேவையில்லாம யோசிக்காதடி. அம்மன் கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்மள எதுவும் நெருங்காதுன்னு நம்ம நம்பி சாமியார் சொல்லிருக்காருல. கிளம்புங்க போலாம். சரி வாங்க போலாம். நிமிஷத்திலையும் விபத்தை எதிர்கொள்ளலாம். அதனால நீங்கெல்லாம் அந்த ஆபத்து போகிற வரைக்கும் இங்கேயே அம்மனோட சன்னிதானத்திலேயே இருங்க. எந்த துஷ்ட சக்தியும் இங்க வராது. சுவாமி மன்னிச்சிருங்க. நடக்க வேண்டியது எங்க இருந்தாலும் நடந்தே தீரும். அப்புறம் எதுக்கு மூணு நாள் இங்க இருக்க சொல்றீங்க சுவாமி? அவ்வளவு தாகத்தை ஒரு கிளாஸ் தண்ணி தீத்துறோம். தலைய பொளக்கிற வெயில் கிட்ட இருந்து சின்ன கொடை காப்பாத்தோம். உங்களுக்கு வரப்போற விபத்துல இருந்து சின்ன நம்பிக்கை தான் காப்பாத்த போகுது. எங்க அப்பா அம்மா கிட்ட தான் போனேன். ராத்திரி தான் வந்தேன். ஸ்ரீலட்சுமி நல்லா இருக்கியா? ஓ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த சிவையா மாதிரி. அப்புறம் நீ? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். வசவையா மாதிரி. நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சா ரவா லட்டு கொண்டு வந்திருப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு கொண்டு வா. எல்லாம் சிவையாக்கே கொடுத்துட்டேன்ல, காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நேத்து நான் எங்க வீட்டுல நிறைய ரவா லட்டு அதிரசம் எல்லாம் சாப்பிட்டேன். உனக்கு தெரியுமா? அப்போ எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம்ல? உனக்கு இல்லாமலா? நான் கொண்டுதான் வந்தேன். ஆனா வழியில பசிச்சதா நானே சாப்பிட்டேன். நீ ஏன் இப்படி சிரிக்கிற? இந்த மாதிரி சிரிச்சா எனக்கு கோபம் வரும் தெரியுமா? கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்? நகத்தை சாப்பிடுவியா? பிரபஞ்சம் துவக்கம் முதல் இன்று வரை யாருக்கும் கிடைக்காத அபூர்வமான, மிகவும் பவித்திரமான, அற்புதமான யோகம் உனக்கு கிடைக்க போகிறது. நன்றி பிரபு. சென்று மறுபடியும் சிறு குழந்தையாக உன் தாயின் கருவிலே நீ சேர்ந்துவிடு.
என்ன சித்தி? கோஷாலுக்கு தான் போயிட்டு வரேன் சித்தி. அந்த பசுக்கெல்லாம் அம்மா நான் தான். கோபால கிருஷ்ண நந்தி. அப்படியா? ராமையா குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப பதட்டப்பட்டாங்க. அவங்க வைத்தியருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்படாத சூனா, வைத்தியர்கிட்ட சொல்லிருக்கேன், இப்ப அவர் வந்துருவாரு. ராமையா வணக்கம். வணக்கம் கோவிந்தையா. உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க. ராமையா மன்னிக்கணும், கொஞ்ச நேரம் நீங்க எல்லாரும் வெளியே இருக்கீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வெளியே இருங்க. சரி கோவிந்தய்யா. வாசுனா வாங்க, எல்லாரும் வெளியில வாங்க.